நினைவு சின்னம் எழுப்பப்படுவது குறித்தான கருத்து கேட்பு கூட்டம் இன்று கலைவாணர் அரங்கில் ஒழுங்கமைக்கப்பட்டது. எங்கள் அமைப்பின் சார்பாக, மேப்பதனை இயக்கத்தின் சார்பாக, எங்களது கருத்துக்களாக இந்த திராவிடர் இயக்கத்தினுடைய பங்களிப்பு, தமிழ் சமூகத்திற்கான பங்களிப்பு அளப்பரியது. இது குறித்தான பல்வேறு தகவல்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் நினைவு சின்னங்கள் என்பது தேவைப்படுவது. இந்த நினைவு சின்னங்களை கடலில் அமைப்பது என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறது. அதற்கு மாறாக இது போன்ற வரலாற்று தகவல்களை, விவரங்களை அல்லது சாதனைகளை பாடப்புத்தகங்களில் கொண்டு வருவது என்பது அரசு கவனம் எடுக்க வேண்டும் என்ற எங்களது கருத்துக்களை முன்வைத்து, ஏனென்றால் மொழிப்போர் பற்றிய விவரங்களோ அல்லது ஜாதிக்கு எதிரான திராவிடர் இயக்கத்தினுடைய போராட்டங்களோ, நீதி கட்சியினுடைய பங்களிப்போ இவை எதுவுமே பாடப்புத்தகங்கள் இல்லாத நிலையிலே இதையெல்லாம் நீங்கள் பாடப்புத்தகத்தில் கொண்டு வரும் பொழுது நினைவு சின்னம் எந்த தாக்கத்தை கொண்டு வருமோ அதே தாக்கத்தை, அதை விட அதிகமான தாக்கத்தை பாடத்திட்டங்களிலே கொண்டு வருவது மூலமாக சாத்தியப்படுத்த முடியும். இந்த கடல், அதாவது இந்திய பெருங்கடல் என்பது உலகத்திற்குரிய பல்வேறு கடல்களிலே அதிக அளவிற்கு வெப்பமாகின்ற ஒரு கடலாக இருக்கிறது என்று ஐபிசிசி அறிக்கை சொல்லுகிறது. ஐபிசிசி அறிக்கை என்பது அரசுகளுக்கு இடையிலே சேர்ந்து உருவாக்கப்பட்ட காலநிலை சூழல்நிலை மாற்றத்து குறித்தான ஒரு ஆய்வறிக்கை. இந்த ஆய்வறிக்கை எதை சொல்லுகிறது என்றால், இந்திய பெருங்கடல் என்பது அதிக அளவு வெப்பமடைகிறது, அதனால் தெற்காசிய பிராந்தியம் பாதிக்கப்படுகிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கார்கள். தெற்காசிய பிராந்தியம் என்றால் அது தமிழ்நாட்டினுடைய கடற்கரை, மிக முக்கியமான கடற்கரையாக இருக்கிறது. இந்த கடற்கரையை மிகவும் கவனமாக பாதுகாக்க வேண்டும் என்று அவர் அறிக்கை கொடுத்திருக்கார்கள். அந்த அடிப்படையில் இந்த கடற்கரையை பாதுகாப்பதற்குரிய முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். அப்படியான ஒரு சூழலிலே இங்கே இந்த கடலிலே ஒரு நினைவு சின்னம் எழுப்புவது என்பது கடலையும் கடற்கரையையும் அதில் அதை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களையும் மீனவர்களையும் பாதிக்கின்ற வகையிலே ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தின் அடிப்படையில் தான் இது வேண்டாம் என்று எல்லோரும் சொல்கிறோம். ஏனென்றால் இது உப்பூர் அனல் மின் நிலையமோ உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இது போன்ற மாற்றங்கள் வந்திருப்பதை பல ஆய்வறிஞர்கள் சொல்கிறார்கள். அது போன்ற ஒரு நெருக்கடி இந்த நகரத்தில் வந்துவிடக்கூடாது என்கின்ற கவலை இருக்கிறது. அவை இந்த நினைவு சின்னம் என்பது இன்னும் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்களில், அனைவருக்கும் இன்னும் விரிவாக செல்லக்கூடிய இடங்களில் ஏற்படுவது என்பது வரவேற்புரியதாக இருக்கும். மாறாக இந்த கடல் ஏற்கனவே நெருக்கடிக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த கடல் பரப்பில் இதை அமைப்பது என்பது மேலும் மேலும் இந்த சூழலை நெருக்கடிக்குள்ளாகிறது மட்டுமல்ல, நாளை இதை கவனமாக வைத்து இந்த கடற்கரையை பாதிக்கக்கூடிய வகையில் பல்வேறு நாசகார திட்டங்கள் கடற்கரையை ஒட்டி வந்துவிடக்கூடாது என்கின்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் செய்யூர் அனல் மின் நிலையமோ உப்பூர் அனல் மின் நிலையமோ இவையெல்லாம் கடல் வளத்திற்கு எதிராக இருக்கிறது, அந்த திட்டங்கள் எல்லாம் வந்துவிடக்கூடாது என்கின்ற கவலையின் அடிப்படையிலே நாங்கள் இதை அரசு கொள்கை ரீதியாக மாற்றி முடி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். அதுதாங்க தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நீங்க பேனா சின்னம் அப்படிங்கிறது இல்லைங்க, கடலுக்குள்ளார எந்த ஸ்ட்ரக்சரும் இங்க வேண்டாங்கிறோம். இந்த கடலுக்குள்ளார நீங்கள் வந்து வெறும் பேனா சின்னம் வைப்பதா வேண்டாமாங்கிறது அல்ல. நாளைக்கு பேனா சின்னம் வேண்டாம்னு சொல்லிட்டு நாளைக்கு அங்கே ஒரு அனல் மின் நிலையம் கட்டினா ஒத்துக்குவீங்களா? அனல் மின் நிலையம் அணுமின் நிலையம் கட்டினா ஒத்துக்கலாம், அது ஒத்துக்க மாட்டோம். அதைத்தான் சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கோம். முதல் விஷயம் இந்த கடல்ல இந்த பேனா சின்னம் வைக்கிறதுக்காக மட்டுமே ஆதரவா எதிர்பார்க்கறது இல்ல. இந்த கடல் பரப்பில் வைக்கக்கூடிய எந்த கடற்கரையை ஒட்டி வைக்கக்கூடிய எந்த பெரிய ஒரு கட்டட அமைப்பும் கடலை பாதிக்கும் என்பது எங்கள் நிலைப்பாடு, நீண்டகால நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் இது குறி சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள், அவர்கள் போராட கலந்து வருவாங்க நிச்சயம். அது கொஞ்சம் கருத்து கேட்பு கூட்டம் இன்னும் ஒழுங்குபடுத்திருக்க வேண்டும். இது ஆதரவு தரப்பு எதிர்தரப்பு இரண்டு பேருமே மிகப்பெரிய கூச்சல் எடுக்கின்ற ஒன்று சூழல் இருந்தது. அதை வந்து நாங்கள் வெளிப்படையாக தெரிவிக்கக்கூடிய, சாமானிய மக்கள் தெரிவிக்கக்கூடிய வகையில் இன்னும் அமைக்கப்படவில்லை என்கின்ற வருத்தம் எங்களுக்கு. அடிப்படையில் என்னென்னாங்க, முகிலன் வந்து சில கேள்விகளை அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கும் அந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் பண்ணவங்களுக்கு கேட்குறாரு. அதில் பல்வேறு ஆவணங்கள் இணைக்கப்படலை, பல்வேறு தகவல்கள் முன்வைக்கப்படலை, அதுவும் தமிழ் மொழியில் கொடுக்கப்படலை. அப்போ எப்படி நாங்கள் கருத்தை சொல்ல முடியுங்கிற கேள்வி முன்வைக்கப்படலை. அப்போ அதை குறித்து பதில் சொல்ல வேண்டிய அரசு அதிகாரிகள் அதை கவனமாக தவிர்த்து விட்டார்கள். அதுக்கு வந்து அப்போ அந்த சமயத்தில் எதிர்ந்த எதிர்ப்பு இருக்கு இல்லையா, இங்கே திமுக தரப்பினருந்து ஒரு எதிர்ப்பு வருகிறது. அது வந்து என்ன பண்ணியிருக்கணும், அரசு தரப்பு அதை கட்டுப்படுத்திட்டு இவர் என்ன கேள்வி கேட்குறாரோ அந்த கேள்விக்கு அரசு தரப்பு அதிகாரிகள் பதில் சொல்லியிருக்கணும். ஏன் ஆவணம் கொடுக்கல, இந்த இணைப்புகள் ஏன் இல்லை, இது ஏன் தமிழில் வைக்கலைங்கிற அவர் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். ஆனால் அதிகாரிகள் மிக அழகாக
இந்த எதிர்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு முகிலனை அப்புறப்படுத்தியது என்பது ஏற்றுக்கொள்ள முடியும். கருத்து கூட்டம் வந்து இந்த இடத்துல வச்சதே சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, கருத்து கேட்பு கூட்டம் வந்து வெகு மக்கள் திரளக்கூடிய வகையில் ஒரு அறிவிச்சு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இது ஏற்கனவே இது போன்ற இடங்கள்லாம் கருத்து கேட்பு கூட்டம் நடந்திருக்கிறது. இன்னும் மக்கள் பகுதியில் நடந்தால் இன்னும் மக்கள் விரிவாக பங்கெடுக்க முடியும். அதை செய்வது இன்னும் கொஞ்சம் நல்லா ஜனநாயகமாக நினைக்கிறோம். எங்கே எந்த பகுதியில் வருகிறதோ அந்த பகுதியை ஒட்டி வாழ்கின்ற மக்கள் இடத்திலும் வைத்தால் வரவேற்கக்கூடியது. குறிப்பிட்ட முக்கியமான குற்றச்சாட்டில் தமிழ் அதான் சொன்னேன், அதான் சொன்னேன். அப்போ இது போன்ற அதுதாங்க தகவலை நீங்கள் முன்னாடியே கொடுத்துருந்தா கருத்து கேட்பு கூட்டத்தில் நிறைய கேள்விகள் கேட்க முடியுங்கிறதாங்க நிலைப்பாடு. அவர் ஆதரவு எதிர் நிலைப்பாடுங்களா? அதுக்கப்புறம் முதல்ல இந்த அறிக்கை தகவலை இல்லையான்னு கேட்கிறாரு. அதே வந்து அதிகாரிகள் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், அந்த அதிகாரிகள் ஏன் அதை பதில் சொல்லலை? நாங்கள் கேட்குற கேள்வி அதிகாரிகள் பதில் சொல்லியிருக்கணும். அதிகாரிகள் ஏன் அதை பதில் சொல்லலை? அதுக்கு பதிலாக அவர் பதில் சொல்லுவதற்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, அவர் அப்புறப்படுத்துவதற்கு முயற்சிகள் இருக்கிறாங்க. இல்லைங்க, எல்லா தரப்பு மக்களும் கருத்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதுல என்னன்னா அதே அதற்கான சூழல் இப்ப நீங்க அதை ஆதரிச்சு பேசணும். இப்ப நான் பேசினேன், நான் பேசுறப்ப இந்த சிக்கல் இல்லை சொல்லிடுறேன். நான் சொல்ற விஷயம் என்னன்னா இது குறித்தான சூழலை அரசு அதிகாரிகள் உருவாக்கவில்லை என்பதை நான் சொல்றேன், சரிங்களா? அது ஆதரவு எதிர்த்தரப்பு ரெண்டு தரப்பு பேசினாலுமே அங்க சூழலே இல்லை, சரிங்களா? அப்ப நீங்க வந்து அதை ஆதரிச்சு பேசுறவங்களுக்கு எதிர்ப்பு வருகிறது, எதிர்த்து பேசுறவங்களுக்கு இன்னும் அதிகமான எதிர்ப்பு வந்துட்டு தான் இருக்குது. அப்ப வந்து இது வந்து அரசியல் கூட்டமாக இல்லை, ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை பதிவு செய்வதற்கான கூட்டமாக இருக்கணும். மறுபடியும் ஒரு முறை இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி நடத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி சார். அதே போல அதை இடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு, அதெல்லாம் வந்து அந்த அந்த அரசியலை சொல்கிறதுல நாங்கள் எந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் வந்து இது வந்து இது இது சுற்றுப்புற சூழல் அடிப்படையில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதில் வந்து என்னோடய தனிப்பட்ட அரசியல் நலனத்தெல்லாம் வந்து கருத்தில் வந்து நினச்சி நான் சொல்ல முடியாது. அது வந்து நான் ஏற்புடையதே கிடையாது. அதில் வந்து நாங்கள் வந்து நான் நாளைக்கு இது இடிச்சிருவேன், கடற்கரையில் வச்சிருவேன் அப்படிங்கிறலாம் வந்து அப்படின்னா விவேகானந்த மண்டபம் இருக்குது, ஆர்எஸ்எஸ்கார் நடத்துகிறான், அது இடிச்சிருவீங்களா? இடிக்க முடியுமா? அதுக்கு அது சொல்வதற்கு துணிச்சல் இருக்குதா? அது இல்லை. அப்போ அதனால் இது என்ன இது இதை வந்து அரசியல் ஆக்காதீங்க. நீங்கள் நாங்கள் என்ன கேட்குறோன்னா இந்த பேனா சின்னம் இந்த இந்த இடத்துல வைக்கப்படுறது அப்படிங்கிறப்ப இதே போல ஒரு ஸ்ட்ரக்சர் நாளைக்கு அனல் மின் நிலையம் அணுமின் நிலையம் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு இது ஒரு முன் இது இதை ஒரு உதாரணமாக காட்டிடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் இது கடலை பாதுகாக்குன்னு சொல்கிறோம். அந்த அளவு தான் பேச முடியும். அப்புறம் அது இடிப்பேன் போகிறேங்கிறலாம் வந்து அது ஜனநாயகம் மற்ற ஒன்றாக தான் நான் பார்க்குறேன். அப்படி இடிக்கணுன்ற ஒரு முடிவு உங்களுக்கு இருக்குதுன்னா விவேகானந்த மண்டபம் ஆர்எஸ்எஸ்காரன் சாகா நடத்துகிறான், முடிஞ்ச ஆர்எஸ்காரன் எதுக்கு தைரியம் வந்து அங்கே போய் எதிர்த்துக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.